அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்பை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுபவர் யார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்பை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுபவர் யார் ஜோ பிடன் ஸோ ஜோ பிடன் தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தற்போதைய அதிபர் ட்ரம்ப்பை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க சரிங்களா இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து எப்போ போகுது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நவம்பர் மாதம் வந்து நடக்க போகுது மத்திய பிரதேசம் சம்பல் ஆறு வழி சாலை மேம்பாட்டுத் திட்டத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது மத்திய பிரதேசம் சம்பல் ஆறு வழி சாலை மேம்பாட்டுத் திட்டத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது அடல் பிகாரி வாஜ்பாய் ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் செயல்படுத்தப்படுற ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூர சம்பல் ஆறு சாலை மேம்பாட்டு திட்டத்துக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில முதல்வர் சிங் சவுகான் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா இவரோட பிறந்த தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்து நாள் ஆளுகை தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பல் ஆறு வழிச்சாலை திட்டம் இருக்கு இது வந்து ஆறாயிரம் கோடி செலவில் வந்து அமைக்கப்பட உள்ள ஒரு ஆறு வழி சாலை சம்பல் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமாக எந்தெந்த மாநிலங்கள் பயன்படுகிறது அப்படின்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சமீபத்தில் கேட்கின்ற எந்த நாடு எண்ணெய் கசிவுக்கு சுற்றுச்சூழல் அவசர நிலையை அறிவித்துள்ளது சமீபத்தில் கேட்கின்ற எந்த நாடு எண்ணெய் கசிவுக்கு சுற்றுச்சூழல் அவசர நிலையை அறிவித்துள்ளது மோரிஷஸ் ஸோ மோரிசஸில் கடல் பகுதியில் ஒரு கப்பல் வந்து அதாவது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சரக்கு கப்பல் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு அதில் வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுருக்குது அதனால் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசஸ் பிரதமர் இப்போ கடந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் அவசர நிலையை வந்து அறிவித்தார் மோரிசஸ் பிரதமர் யார் அப்படின்னா பிரவீந்த் ஜெகநாத் அப்படிங்கிறவங்க சரிங்களா இந்த ஒரு நிகழ்வுக்காக நம்ம இந்தியா வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா இதை தடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட முப்பது டன் தொழில்நுட்ப உபகரணங்களோட ஒரு மீட்பு குழு வந்து இந்தியா வந்து அனுப்பியிருக்காங்க மீட்பு குழு மீன்ஸ் ஒரு பத்து பேர் கொண்ட குழு வந்து அம் அனுப்பியிருக்கிறாங்க ஸ்வஸ்தியா என்ற வலைத்தளம் தொடர்பானது எது ஸ்வஸ்தியா என்ற வலைத்தளம் தொடர்பானது எது பழங்குடியினர் சுகாதாரம் அதாவது நாட்டில் இருக்கிற பழங்குடி மக்களோட சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவான தகவல்கள் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வஸ்தியா அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை வந்து நம்ம மத்திய அரசு தொடங்கியிருக்கிறாங்க அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் ஊடகச் செயலராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸின் ஊடகச் செயலராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார் சப்ரினா சிங் இவங்க தான் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடுற கமலா ஹாரிஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தலுக்கு உதவும் வகையில் ஊடக செயலராக ஒரு இந்திய அமெரிக்கர் சப்ரினா சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னா ஜோபின் அவர் வந்து போட்டிடுறாங்க ஜோபிடின் வந்து அதிபர் தேர்தல் அதே மாதிரி ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம இந்தியா இந்திய வம்சாவளி கமலா ஹாரிஸ் வந்து போட்டிடுறாங்க அவங்களோட ஊடகச் செயலராக தான் இந்த சப்ரீனா சிங் வந்து நியமிக்கப்பட்டுருக்குறாங்க எல்லை பாதுகாப்பு படை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் எல்லை பாதுகாப்பு படை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ராகேஷ் அஸ்தனா ஸோ ராகேஷ் அஸ்தனா தான் எல்லை பாதுகாப்பு படை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லை பாதுகாப்பு படை மீன்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது போக உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலராக விஎஸ்கே விஎஸ்கே கௌமுதி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எது எந்த ஒரு செயலராக அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தோட சிறப்பு செயலராக சரிங்களா அது போக தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைவராக வந்து ஜாவித் அக்தர் ஜாவித் அக்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சுதந்திர தின விழாவில் கீழ்கண்ட எந்த உயிரினத்தை பாதுகாக்கும் திட்டத்தை பிரதமர் அறிவித்தார் சுதந்திர தின விழாவில் கீழ்கண்ட எந்த உயிரினத்தை பாதுகாக்கும் திட்டத்தை பிரதமர் அறிவித்தார் டால்ஃபின் அதாவது சுதந்திர தின உரை அதாவது எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா வந்து நம்ம இந்தியாவில் கொண்டாடப்பட்டது அந்த சுதந்திர தின உரையில் இந்திய நதிகள் இந்திய கடல் பகுதியில் வாழ்கிற டால்ஃபின்கள் இருக்குது இல்லையா அந்த டால்ஃபின்கள் வந்து பாதுகாக்கிற ஒரு திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சாங்க இந்த திட்டம் வந்து பதினைந்து நாட்களில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக்டர் பிரகாஷ் ஜவடேகர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த டால்பின்கள் டால்பின்கள் பொறுத்த வரைக்கும் கங்கை நதி டால்பின் இருக்கு இல்லையா அந்த டால்பின் நம்ம தேசிய நீர்வாழ் உயிரினமாக ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அறிவிக்கப்பட்டது இது புத்த புத்தகத்தில் இருக்குது கங்கை நதி டால்பின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிக்கப்பட்டது இது புத்தகத்தில் இருக்குது அடுத்து நம்ம மத்திய அரசு புள்ளி விவரப்படி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறு கங்கை நதி டால்பின்கள் வந்து இந்திய நதியில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சமீபத்தில் காலமான பண்டிட் ஜஸ்ராஜ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான பண்டிட் ஜஸ்ராஜ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஹரியானா ஸோ ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற இந்துஸ்தானி பாடகர் தான் இந்த பண்டிட் ஜஸ்ராஜ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து சமீபத்தில் காலமாகிட்டாங்க இவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவங்க இவங்க பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் பத்ம விபூஷன் இந்த மூன்று விருது வந்து இந்த பண்டிட் ஜஸ்ராஜ் வந்து வாங்கியிருக்கிறாங்க இவர் ஒரு இந்துஸ்தானி பாடகர் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தனியார் பேருந்துகளில் திருநங்கைகளுக்கு இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தனியார் பேருந்துகளில் திருநங்கைகளுக்கு இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேற்கு வங்கம் ஸோ வங்கம் மாநிலத்தில் இயக்கப்படுற தனியார் பேருந்துகளில் வந்து திருநங்கைகளுக்கு ஒரு இரண்டு இருக்கைகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில தனியார் பேருந்து கூட்டமைப்போட கூட்டுக்குழு வந்து அறிவிச்சுருக்குறாங்க சர்வதேச மகளிர் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பியோனா பெர்ர பெர்ரோ எந்த நாட்டை சேர்ந்தவர் சர்வதேச மகளிர் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற பியோனா பெர்ரோ எந்த நாட்டை சேர்ந்தவர் ஃப்ரான்ஸ் ஸோ ஃப்ரான்ஸ் வீராங்கனை பியோனோ பெர்ரோ இவங்க தான் சர்வதேச பெண்கள் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க இந்தியாவில் உடல் உறுப்புகள் தானத்தில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது இந்தியாவில் உடல் உறுப்புகள் தானத்தில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தான் இந்தியாவில் உடல் உறுப்புகள் தானத்தில் முதலிடம் பிடிச்சிருக்குறாங்க சரிங்களா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐந்தாவது ஆண்டாக இந்த உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பிடிச்சுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நன்றி